ஏய் ஸ்வேதா, என்னடி இது ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? அது அப்படியே விடுமா, நான் அவகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். இப்பதான் மாப்பிள்ள ஓம் பக்கமா கண்ணு திறந்திருக்காரு. இந்த நேரத்துல தேவையில்லாத சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு? எப்படியாச்சும் கட் பண்ணி விட்டுறேன். சந்துரு, ஒரு நிமிஷம். சந்துரு, ரேணுகா போன் பண்ணதெல்லாம் கேட்டியா? உங்ககிட்ட தானே பேசினாங்க, நான் சாப்பிட்டு இருந்ததுனால சரியா கவனிக்கல. சரி, பாய், போயிட்டு போன் பண்ணு. ஓகே. என்ன லட்சுமி, கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ற வேலை? ஆமா சார். நேத்திக்கு சோறு தண்ணி இல்லாம பசி மயக்கத்துல மயங்கி விழுந்துட்டேன். இன்னைக்கு வேலை கிடைச்சி தெம்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே நாள்ல உன் வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சு. ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. எல்லாம் உங்க தயவாலதான் சார். சரி, இந்த நன்றி என்னைக்கு உன்கிட்ட இருந்தா சரிமா? சார், என்ன சார்னு கூப்பிடாதம்மா. என் பேரு புருஷோத்தமன். சரி புருஷோத்தமன் சார, இங்க யாராவது புதுசா வந்து சேர்ந்திருக்காங்களா? இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? யாரு இல்லாத அனாத என்ன? உனக்கு யாரு வந்தா என்ன, போனா என்ன? ஐயோ புருஷோத்தமன் சார், சந்தேகப்படாதீங்க. என்ன மாதிரி யாராவது புதுசா வந்திருந்தா அவங்களோட பேசி பழகி ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலான்னு கேட்டேன். ஓ, அதுக்கா? உனக்கு ஃப்ரெண்டு வேணுமா? இனிமே நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, சரியா? செக்யூரிட்டி, இங்க என்ன பண்ற? கேண்டீன்ல சாப்பிட வந்தம்மா. சாப்பிட்டல? சாப்பிட்டாச்சுமா. வேலை பாக்குற பொண்ணு கிட்ட உனக்கு என்ன பேச்சு? கேட்டுக்கு போ. சரிங்கம்மா. பொண்ணுங்கன்னா பல்ல காட்டிட்டு பேசுவானுங்க, நாம தான் சூதானமா நடந்துக்கணும். புரியுதா? வேலை பாரு. ஹலோ மல்லி. நான் தான் மேடம் பேசுறேன். தெரியும், சொல்லு என்னாச்சு போன விஷயம். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே இங்க மயங்கி விழுந்து அவங்கள நம்ப வச்சிட்டேன். அவங்களும் இங்கே தங்கிக்கோ, உனக்கு சோறு போடுறோம், இங்க இருக்கிற வேலையை பாத்துக்கோன்னு சொன்னாங்க. இப்ப நான் டியூட்டில தாமா இருக்கேன். சரி சரிமா, இங்க பாரு, ஜாக்கிரதையா இரு. அந்த பக்கம் யாரும் இல்லல, யாருக்கும் தெரியாம தனியா வந்து தானே பேசிட்டு இருக்க? ஆமாமா, தனியா தான் வந்து பேசுறேன். சரி. மல்லி, அதுக்கப்புறம் பேச்சு வாக்குல கூட நீ யாரு எதுக்காக வந்திருக்கன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. நான் ஜாக்கிரதையா இருந்துப்பேம்மா, நான் யார்கிட்டயும் எதுவும் உளர மாட்டேன். சரி, சின்ன தம்பி அங்க இருக்கிறதுக்கான அறிகுறி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலம்மா, ஆனா இன்னைக்குள்ள தெரிஞ்சிடும். அது தெரியாட்டியும் எப்படியாவது தெரிஞ்சுப்பேன், நம்பிக்கையோட இருங்க. சரி, அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கோ இல்ல சூர்யாக்கோ போன் பண்ணி உடனே ஏதாவது சொல்லு, சரியா? தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு போன் பண்ணிடுறேம்மா. மல்லி, சின்ன தம்பி அங்க இருந்தா மாயா கண்டிப்பா அங்க வருவா. நீ அவ கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. அவ மட்டும் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். நீங்க பயப்படாதீங்க, மாயா கண்ணில் படாம என் மாமா இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி, இப்ப நான் வச்சிடுறேம்மா. சரி, வச்சிரு. ஏய் நில்லு, நீ அங்கதானே பெருக்கிட்டு இருந்தீங்க, என்ன பண்ற? இல்ல, பெருக்கிறதுக்கு வந்தேன். பெருக்க வந்தியா? கையில தொடப்பத்தை காணோம். இல்ல, குப்பை இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பெருக்கலான்னு வந்தேம்மா. சரி போ. ஏய் நில்லு, இங்க வா.
இங்க வான்னு சொன்னேன். ஐயோ, போன்லாம் வச்சிருக்க, யார் கூட பேசுவ? அது ஊர்ல ஒரு வீட்ல வேலை செஞ்சம்மா, அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்க. நான் யார்ட்டமா பேச போறேன்? எந்த நம்பருமே இல்லையே. வேணா உங்க நம்பர் கொடுங்க, உங்களுக்கு போன் பண்ணி பேசுறேன். போன்லாம் பேசக்கூடாதுன்னு வேலை பாரு. இந்த போ. பாரதிக்கு என்னையோட 4 மாசம் முடிஞ்சு 5ஆம் மாசம் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சமயத்துல அவங்க அம்மா சித்ராணம் செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட வைப்பாங்க. பாரதிக்கு சித்ராணம் கொடுக்கறது ஸ்வேதாவுக்கு பிடிக்காது. பாரதியோட அம்மா இருந்திருந்தா கண்டிப்பா அவளுக்கு தேவையானதை தெளிவா பண்ணியிருப்பாங்க. பாவம் பாரதி, அவ மனசு கவலைப்படாம இருக்கணும்னா அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் தான் அதை பண்ணியாகணும். இப்ப என்ன பண்ணலாம்? அவ வயித்துல வளர என் குழந்தைக்காகவாது இதை நான் பண்ணி ஆகணும். சரி, உடனடியாக அதுக்கான ஏற்பாடை பண்ணிட வேண்டியதான். மேடம், மேடம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நேற்று நீங்கள் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நிச்சயமா உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படியா சொல்ற? ஆமா மேடம். மணி அடிக்குது, நல்ல சகுனம். நான் போய் பாக்குறேன். வாங்க சந்துரு. பாரதி, ரொம்ப சந்தோஷப்படாத. இதுவும் கற்பனையா பிரம்மையா கூட இருக்கலாம். ஆமா, அப்படின்னா இது கற்பனையா இருக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதா? அம்மா, என்னாச்சு பாரதி? ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல, இது கற்பனை இல்ல, நிஜம்தான். பாரதி, என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்லையே. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன திடீர் விசிட்? நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. ரேணுகா, ஜூஸ்.